மேம் உங்களை பார்க்கறதுக்காக ஏசி வந்திருக்காரு வர சொல்லுங்க ஓகே மேம் எக்ஸ்கியூஸ் மீ ஆ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் இத பாருங்க வாட் இஸ் திஸ் உங்களை பத்திய பேப்பர் கட்டிங்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இத பாருங்க இதுல நீங்க எங்க போறீங்க எங்க வர்றீங்க எல்லா டீடைல்ஸும் டே டு டே புரோகிராம் எவ்ரிதிங் இதுல இருக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அம்மா எதுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க நாங்க பண்ணல அப்புறம் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் கேஸ் டீப்பா உங்களுக்கு புரியுதா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்ப கொலைகாரனை பிடிச்சிட்டீங்களா நேத்து ராத்திரி ரோந்து போகும்போது பக்கத்து ஏரியாவில் எங்களை பார்த்த உடனே ஒருத்தன் பயந்து ஓடினான் அவன் வச்சிருந்த பேக் தான் அது ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அவனை எங்களால் பிடிக்க முடியல அதான பார்த்தேன் அவ்வளோ சுலபமா இந்த கேஸ் முடிஞ்சிருமா என்ன எனிவே இப்ப நான் என்ன பண்ணனும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யூ ஷட் பீ வெரி கேர்ஃபுல் உங்களால கொலைகாரனை பிடிக்க முடியாது என் உயிரை காப்பாத்திக்க நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றீங்க அப்படிதானே மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க குறைவா இட போடாதீங்க இந்த கேஸ் விஷயமா கொலையாளி என்னங்க தீவிரமா தேடிட்டு தான் இருக்கோம் இந்த பதில தான் நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்க கொலைகாரனை நெருங்கிட்டோம் அவன் வச்சிருந்த பேகை கைப்பற்றிட்டோன்னு சொல்றீங்களே தவிர ஆளை பிடிக்க மாட்டேங்கிறீங்களே பேகை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கிண்டல் பண்ணா உங்களுக்கு கோபம் வருது ஆனா உங்க நடவடிக்கை எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு மேடம் நாங்க அந்த கொலையாளியை பிடிச்சிருப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி எந்த அசம்பாவிதமும் நடந்துட கூடாதுன்னு தான் உங்களை வார்ன் பண்ண வந்தேன் உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப நன்றி சார் ஏன் உயிரை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம் எப்பவுமே என்னை சுத்தி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க சோ ஐ அம் சேஃப் நீங்க என்ன பத்தி கவலைப்படாம அந்த சமயத்துல கொலகாரனை பிடிக்க முயற்சி பண்ணுங்க நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்கன்னு தெரியுது மேடம் போலீஸ்காரங்கனாலே எல்லாருக்கும் இலக்காரம் தான் ஆனா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்க இருந்தெல்லாம் பிரஷர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஓகே உங்க பிரச்சனை உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன் நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கிற விஷயத்த எதையுமே மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க எனி ப்ரோக்ராம் எனி ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட்னு எங்க போனாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் எங்களோட நீங்க கோஆபரேட் பண்ணாதான் கொலையாளியை சுலபமா பிடிக்க முடியும் சரி சார் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் தேங்க்யூ மேடம் ஒன் மோர் திங் சார் ஐ அம் சாரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் தான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டேனே கிளம்புங்க ஓகே வர மேடம் ஓகே ஆதி இப்ப வந்துருவாரு நான் வந்தோன்னு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் ஓகே டேய் ஆதி எங்கடி நீ பெத்து வச்சிருக்க தரதல அவன் உங்களுக்கும் புள்ளைதான் அப்படி சொல்லாத அவன் என் புள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கும் தான் கடைசி காலத்துல சின்ன வீட்டோட செட்டில் ஆயிட்டீங்கன்னு வெளிய பேசுறாங்க அப்புறம் நான் என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது நல்லா கேளுங்க ஆதி எங்களாலையும் வெளியே தலை காட்ட முடியல நீ hey,
நான் என் பொண்ணு வீட்ல போய் உட்கார்ந்திருக்கேன். அவ என்ன தங்க தட்டுல வச்சு தாங்கறா. அது உங்கள மாதிரி இல்ல. என் பொண்ணு வீட்ல இருக்கறத நினைச்சி நான் பெருமைப்படுறேன். நீயும் புருஷனும் இங்க வந்து கிடக்குறீங்களே, நீங்க ரெண்டு பேரும் தான் வெக்கப்படணும். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. வாய மூடுறா. நன்றிய மறந்து துரோகம் பண்ணிட்டு அன்னைக்கு போய் அபிட்ட ஜம்பமா பேசிருக்க. இத பாருங்க, இப்ப எதுக்கு இங்க வந்து கூச்சல் போடுறீங்க? அன்னைக்கு வீட்டை விட்டு போனீங்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு உன் புள்ள சொல்லலையா? அது என்ன பண்ண? நான் எதுமே பண்ணலபா. எதுவும் பண்ணலையா? துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அசோசியேஷன்ல அத்தனை பேர் முன்னாலையும் அபியை சுட்டு கொல்ல பாத்திருக்கான். ஆமா, நான் பண்ணேன். நான் செஞ்சது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அவன் என்ன செஞ்சானு தெரியுமா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துதான் கடைசியில துப்பாக்கி எடுத்தேன். அதுவும் அந்த நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு. தியான காதல நுழைஞ்சு எறும்பு மாதிரி சதா எனக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதான், அதுக்குதான் ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு நான் அங்க துப்பாக்கி எடுத்தேன். எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்துட்டாங்க. டேய் ஃபூல், அபிக்கு எதுவும் ஆகாதனால தான் நீ இன்னைக்கு உயிரோடு இருக்க. அவன் நினைச்சிருந்தா உன்னை இன்னைக்கு கம்பி எண்ணெய் வச்சிருக்கலாம். ஆனா பெருந்தன்மையா உன்னை மன்னிச்சு விட்டாரா? ஆனா நான் உன்னை அப்படி விட போறது இல்ல. வயசான காலத்துல அமைதியா ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறதை விட்டுட்டு இங்க வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அதுவும் உடம்புக்கு நல்லதில்ல. டேய், நான் வெறுமனை கத்துறதோட நிக்க போறதில்ல. இதுவரைக்கும் அபிக்கு இல்லாத உரிமைய இப்ப நான் கொடுக்க போறேன். என்ன, ஊரை கூட்டி அவதான் உங்க பொண்ணு சொல்ல போறீங்களா? ஆமா ஆமா, ஆனா அதோட நிறுத்த போறதில்ல. அதுக்கும் ஒருபடி மேல போய் என் சொத்தெல்லாம் பிரிச்சு அவளுக்கு பங்கு தர போறேன். உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஆனா புத்தி கொலமடிச்சுன்னு நினைக்கிறேன். சொத்த பிரிக்கிறத பத்தி நீ பேசவே கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் என் பேருக்கு நீதான் எழுதி வச்சிட்ட. இப்போ உனக்கே ஏதாவது வேணும்னா நானா பார்த்து பிச்சைதான் போடணும். யார் சொன்ன? சட்டம் சொல்லுது. அதே சட்டம் தான் ஒருத்தர் கிட்ட இருந்து மிரட்டி வாங்கின கையெழுத்து செல்லாதுன்னு சொல்லுது. என்ன என்னடா சொல்ல வர? நான் அவர்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கினேனா? சும்மா நடிக்காதாதே. அபிக்கு நீ பிரச்சனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா கையெழுத்து போட்டாரு. நான் தான் குடிகாரனாச்சே. நான் போதையில் இருக்கும்போது என்னையும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருப்ப. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன் மேல கேஸ் போடலாம், தெரியுமா? இது பார், அபார்ட்மா போய் சொல்லாத. ஓகே, இந்த நடிப்பெல்லாம் நீ கோர்ட்ல வச்சுக்கோ. ஆனா அங்கேயும் எடுபடாது. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சொத்துல அபி, ஆனந்தி, மனோ, ஆர்த்தி எல்லாருக்கும் பங்கு கொடுக்கலாம்ப்பா. மொத்த சொத்தையும் இங்க ஒரு நாலு அங்க ஒரு நாலு மொத்தம் எட்டா பிரிப்போம். அர்ஜுன், யார் சொத்தை யாருக்கு பிரிச்சு கொடுக்கறது? அப்பாவோட சம்பாதயத்துல வாங்கின சொத்தை அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தை எவண்டி கேட்டான்? டேய், இனிமே உன்னால அபிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளுக்காக பேச யாரும் இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் இருக்கேன். அவ மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட உன் தலையில இடி விழும் ராஸ்கள். ஜாகிரத. எப்படி பண்ண போறேன் நானும் பார்த்துறேன். எப்படி பண்றேன் நானும் பார்க்கறேன் பார்க்கறேன்.
ஏன் சிரிக்கிற? ஒன்னும் இல்லாம சிரிக்கிறதுக்கு நீ என்ன லூசா? காதல் காதலிக்கிறவங்களை லூசா தான் மாத்தும். பேச்ச மாத்தாத, எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. சொல்றேன், ஆனா கோச்சிக்க கூடாது. உன் மேல எனக்கு இனி கோவமே வராது. அப்போ நம்பி சொல்லலாம். இப்போ உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கவே பிடிக்கலன்னு விரட்டி விரட்டி அடிச்சிங்க, அது இப்போ ஞாபகம் வந்துச்சு. பார்த்தீங்களா, கோவம் வருது இல்ல? அதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். உண்மையில எனக்கு எந்த கோவமும் இல்லை. அந்த நேரத்துல நான் தான் முட்டாள நடந்துகிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போலாமா? எங்க போலாம்? நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்களோ அங்க நான் வர தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளையில இருந்து ஒரு 10 நாள் உங்களை பார்க்க முடியாது. ஏன் பதறாதீங்க? ஒரு பிசினஸ் விஷயமா நான் US போறேன். மீனு, உன்னை பார்க்காம 10 நாள் என்னால இருக்க முடியாதே. என்னால மட்டும் முடியுமா? அப்படின்னா பேசாம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடு. நானும் முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா நான் போலன்னா என்னோட MMCT மேக்கர்ஸோட ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடும். அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம், நானும் உன் கூடயே வந்துடுறேனே. உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற ஏதாவது விஷயமா போறதா இருந்தா கண்டிப்பா உங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு தான் போயிருப்பேன். மது, பிசினஸ் விஷயமா நான் காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து சுமூகமா பேசி முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அது வேற ரோல். அந்த முகத்தை நீங்க பார்க்க வேண்டாம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா உன்னை பார்க்காம எப்படி நான் 10 நாள்? உங்களுக்கு தான் இன்னொரு காதல் இருக்கால. உங்களுக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அதை இசையா மாத்துங்க. 10 நாள் கழிச்சு நான் வரும்போது என்ன நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ணிருக்கிற இசைய நான் கேட்கணும். காதலியோட வருகைக்காக காத்திருக்கிற காதலனுக்கு பெரும் துயரமா இருக்கும். அப்படி இருக்க கூடாது. காதலிய பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அது ஆறுதலா தான் இருக்கும். அப்படியா? சரி, உன் இஷ்டப்படியே கம்போஸ் பண்ற. அதுக்கு உன்கிட்ட இருந்து எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்? கண்டிப்பா பரிசு உண்டு. ஆனா அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். ஏ சொல்ல மாட்டேன். சொல்லிட்டா அது கையில கிடைக்கிறப்போ இருக்கிற த்ரில் போயிடும். அப்போ நீ சொல்ல மாட்டேன். நான் திரும்பி வந்ததும் என் கையால அந்த பரிசை கொடுக்கறேன். அப்ப பாத்துக்குங்க. சரி, 10 நாள் தானே, பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பாவுக்கு நம்ம காதல் தெரியுமா? நான் மதுபால்னு ஒருத்தரை காதலிச்சது தெரியும். அவர் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்தது தெரியும். அதுக்கப்புறம் சமாதானமாகி சின்ன பிரிவை கூட தாங்க முடியாம எப்படி அவஸ்தப்படுறது தெரியாது. ஏன் சொல்லல? உங்களை அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அதிரடியா ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா இந்த பிசினஸ் மேட்டர் கொஞ்சம் இடைஞ்சல் ஆயிடுச்சு. என்ன திரும்பவும் அமைதியாயிட்டீங்க? என்னமோ தெரியல, நீ US போறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நான் போக வேண்டிய சூழ்நிலை, என்ன பண்ண முடியும்? மீனு, உங்க முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்களேன். உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. தேங்க்ஸ்.